ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அதிமுகவை பார்த்து திமுக என்ன பிரதானமாக ஒரு சொல்லுவாங்க, அடிமைகளின் கூடாரம் கூட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அடிமைகளின் கூட்டம் திமுகவை மாறிச்சு. வேற என்னங்க, நீங்கள் முதலாளித்துவ கட்சிகள் எல்லாத்துலேயுமே இது உண்டு. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை ஒன்றும் இல்லாத ஒரே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க மதிமுக. அங்கே யார் வந்திருக்கா? தேர்தல் செலவுகளுக்கு எதுக்கு வாங்குறீங்க? கொடி நடணும், கூட்டம் போடணும், அதுக்கு தான் தொடர்ட்ட வசூல் பண்ணுறீங்க, எல்லாம் உண்டியல் வசூல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதுதாங்க முக்கியம். முதலாளித்துவ கட்சிகள்கிட்ட நீங்கள் கூட இருக்கிற கட்சிகிட்ட துட்டு வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களை எப்படி பார்ப்பாங்க? இது வரைக்கும் வாங்கலை, நான் ஃபஸ்ட் டைம். ஆர்எஸ் அரசியல் எடப்பாடி அரசியல் முதலாளித்துவ அரசியல்னா நீங்கள் மறுக்கவே முடியாது. எதிர்க்கிறார் டிஎம்கேல மட்டும் இருக்குங்களாம் கிடையாது, அதிமுகவில் இருக்குது, காங்கிரஸில் இல்லையா? வாரிசு அரசியலில் முதல்ல கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் தான் இருக்கும். மழை நீர் வடிகால்லாம் நம்ம போன மலையில் பார்த்தோம், இப்போ கூட சவால் விட்டார் வந்தப்போ, அது மாதிரி மழை நீர் தேங்குதுன்னா சொல்கிறாங்களே, அது எங்கே சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்க? அவன் பயந்துட்டாப்புல முதல்வரே நம்மளை இப்படி கேட்குறாருங்க, இல்லை இல்லை சொல்கிறாங்க மோசமாக இருக்கு, அதனால் அது காமிங்க, எங்கே காமிங்கன்னாரு. அன்றைக்கி நைட்டே இயற்கை காமிச்சிச்சு. இப்போ ஆப்போசிட்டை வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி இருந்தால் தானே எதிர்கட்சியாக செயல்படுது அதிமுக? இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மக்கள்கிட்ட எதுவுமே சேர்க்குறாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்த முதல் ரெண்டு வருஷம் அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த சண்டையிலே ஒரு எனக்கு என்னென்ன யார் ஒருங்கிணைப்பாளர் யார் பூச்சியாளர்னு சண்டை ஒரு பக்கம் ஓடிந்தது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் திமுகவை அடிக்கிறது கொஞ்சம்னா ஏடிஎம்கே அதிகமாக அடிச்சுக்கிட்டேன். 2026 அதிமுக திரும்பவும் ஆட்சியை பிடிக்கணும்னா அணிகள் ஒன்றிணைய வேண்டும். அது வந்து அது எதிர்ப்பு குரல். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்ப்பார், சசிகலா மறுபடியும் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம தலைமை என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். ஒண்ணுமே இல்ல, ஓபிஎஸ் ஒண்ணுமே இல்ல என்ற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, ஒண்ணுமே இல்லனா பூஜ்யம் தான். ஒண்ணுமே இல்ல என்ன ஒண்ணு, முன்னாள் முதல்வர் அப்படி கொஞ்சம் பேர் இருக்கும், இன்னொன்னு இன்னைக்கு இருக்கிறதுல ஏடிஎம்கே எதிராக இயங்குகிற ஊடகங்கள் தான் அதிகம். எம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் மிக முக்கிய நபர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் தினம் தினம் நடந்துருக்கு. தமிழக அமைச்சரவை மாற்றப்படும்ன்ற ஒரு விரிவாக்கம் செய்யப்படும் அல்லது மாற்றம் செய்யப்படும்ன்ற ஒரு செய்திகளும் வந்துட்டுருக்கு. திரு உதயநிதி அவர்களுக்கு துணை மதிப்பு பதவி கிடைத்தால் அவர் வந்து திறம்பட செயல்படுவார்ன்ற மாதிரி மற்ற அமைச்சர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி போவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது உதயநிதி என் குடும்பத்திலேருந்து யாரையும் நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு முதல்வர் வந்து 2020 அந்த ஆட்சிக்கு வரது மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நிற்க வச்சார், எம்எல்ஏக்கு நிற்க வச்சார், நிற்க வச்சாலும் அமைச்சராக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அமைச்சராகி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறைக்கு எல்லா அமைச்சர்களும் பார்க்குற ஒரு துறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரை விட்டு ஆள் கிடையாது, அவர் தான் எல்லாமேன்ற மாதிரி அமைச்சர்கள் என்ன அடுத்த தலைவராக வரப்போகிறோன்றனால இப்போ துண்டை போட்டு வைப்போன்னு எல்லாமே பண்ணாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்ப நிதியே நாளைக்கு வந்தாலும் அவருக்காக நாங்கள் தொண்டர்களாக செயல்படுவோம்னு மூத்த அமைச்சர் சொன்னதெல்லாம் பார்த்தோம். இவர் துணை முதல்வர் ஆவார் அப்படின்றது வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வராங்க, ஆகிடுவார் ஆக்கிடுவார் ஆக்கிடுவார்னு. இப்போ முதல்வர் அமெரிக்கா போகிறதுனால அதை பற்றி பேச்சு ஜாஸ்தியாகுது. இதுக்கு நடுவில் அவர் பழுக்கவில்லை அப்படின்னு ஏதோ அன்றைக்கி ஒரு இதில் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது சொன்னார்ல, அந்த கோரிக்கை பழுக்கவில்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் நேற்று வந்து ராஜகண்ணப்பன் 21 அப்புறம் அவரை துணை முதல்வர் ஆக்கணும், துணை முதல்வர் தான் நம்ம அழைக்கணும் அப்படின்ட்டார். நான் முதல்ல துண்டை போட்டுடுறேன்டா அப்படின்னு. அவ்வளோதான், ரெண்டாவது துண்டு முன்மொழிகிற வழிமொழிகிறன்னு வாங்கல்ல. அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க வர்றாங்கன்னா போது போதுன்னு எல்லாம் காலில் விழுவாங்க. யாராவது காலில் விழாமல் நின்னா என்ன ஆகும்? அதில் காலில் விழுவோம், இப்படி வணங்கி பாதி வணங்கினால அவன் திமிர் பிடிச்சோன்னு ஆகிடுவான். கரெக்டா?
அந்த மாதிரி வந்து இது நீ என்ன சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு, இது இன்னும் ஒருத்தர் நாளைக்கு ஏதாவது சொல்லுவார். துணை முதல்வர் மட்டுமல்ல, இந்திய கண்டத்திற்கே அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். துணை முதல்வர் இவருக்கு தான் வந்தா ஆகணுன்றது விதி. ஏன்னா திமுகன்றது சொல்கிறீங்க சார், நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க காலில் வந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அதிமுகவை பார்த்து திமுக என்ன பிரதானமாக ஒரு சொல்லுவாங்க, அடிமைகளின் கூடாரம் கூட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அடிமைகளின் கூட்டம் திமுகவை மாறிச்சு. வேற என்னங்க, நீங்கள் முதலாளித்துவ கட்சிகள் எல்லாத்துலேயுமே இது உண்டு. அது பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஒன்றும் இல்லாத ஒரே ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இது பண்ணிடுறாங்க. மதிமுக அங்கே யார் வந்திருக்கா? வைகோக்கு அப்புறம் அவங்க பையன். ஏன்னா இதெல்லாம் கம்பெனிகள், முதலாளித்துவ கட்சிகள் எல்லாம் கட்சிகள் இல்லை, அவங்க அரசியல் பண்ணல, துட்டு போட்டு துட்டு எடுக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ நிற்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? நேர்காணல் அதான் கேள்வி, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு வருது இல்லை, அவர் வந்து ஒரு 5 கோடி பண்ணுவாங்க அப்படின்றாரு வச்சுக்கோங்க, 5 கோடி ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறாரா? மக்களுக்கு நான் சேவை செய்வேங்க, என் பணத்தை 5 கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணுவேன் வர்றாரு. 5 கோடி போட்டால் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முக்கிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாமே பசை காய்ச்சி, ஒரு பெரிய ட்ரம்மில் பசை காய்ச்சி போஸ்ட் ஓட்டின காலகட்டங்கள் உண்டு. சோறு எழுத்து அவங்களே எழுதின காலகட்டங்கள்லாம் உண்டு. பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுது துண்டேந்தி வருவாங்க. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போது கேள்விப்பட்டிருக்கேன். துண்டு ஏந்தி வருகிறார்கள் தோழர்கள், நீங்கள் இது கொடுங்கணும், அந்த காசு கொடுவோம், அந்த காசை வாங்கி எண்ணி கடைசியில் அறிவிப்பாங்க. இதெல்லாம் நடந்தது இன்றைக்கி. அதனால் காலங்கள் மாறுது, பணம் இருக்கிறவன் தான் பொறுப்பு வர முடியும்னு ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வேலை செஞ்சால் பொறுப்பு வரலாம், இப்போ அது இல்லை. அவர் வந்து இப்படி வரணும். அப்புறம் ஒருத்தர் வராரு, சாதாரணமாக இருப்பார், ஒரு வட்டச்சிலாக ஆவார், திடீர்னு பார்த்தா நல்லா காரில் போயிட்டு இருப்பார். அதே தெருவில் தான் சாதாரணமாக சைக்கிளில் இதில் போயிருப்பார், பைக்கில் போயிருப்பார், வட்டச்சிலாக இது ஆனோன்னா ஒரு சாதாரண ஓரளவுக்கு காரில் போவார். திடீர்னு கவுன்சிலர் ஆனார்னா அதோட நல்லா கார் போவார், ஊருக்குள்ளே வீடு கட்டுவார். நம்ம ஜனங்க என்ன சொல்லுவாங்க? பாடுறா அப்படி இருக்கிறான், அவ்வளோதான். அதுக்காக அர்த்தத்தோடு ஓட்டு போடாமல் போவாங்க. என்னன்னா இங்கே பதிவாயிடுச்சு முதலாளித்துவ. இப்போ திமுகனா உதயசூரியன், அதிமுகனா ரெட்டை இலை. அப்போ இந்த மாதிரி இது பண்ணுறப்போ தலைமை யார் இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து ஏதாவது பண்ணி நம்ம சீட்டு வாங்கணும் அதுதானே. அப்போ வந்து இதுக்கு பேர் என்ன? நான் வந்து சுயமரியாதையுடன் பேசுவேன், நீங்கள் தலைவரே நீங்கள் செய்கிறது சரியில்லை. துரைமுருகன் வந்து 71 கட்சியில் இருக்கார். அவர் கலைஞர் இருக்கும்போதே 2வது இடத்துல இருந்தார். இன்றைக்கி உங்களுக்கும் அவர் தான் இருக்கார். நான் எப்படி பார்த்தா அவர் தான் துணை முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு ராஜகண்ணப்பன் சொல்லுவாரா? இல்லை வேற யாராவது அமைச்சர் சொல்லுவாங்களா ராஜகண்ணப்பன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லுவாங்களா? நானும் வழிமொழிகிறேன்னு இன்றைக்கி ஒருத்தர் வழிமொழிஞ்சிருக்காரு, நாளைக்கு பலரும் வழிமொழிவாங்க. அதனால் இது வந்து எப்படி பார்ப்பீங்க? சுயமரியாதை இந்த மாதிரி பார்ப்பீங்களா? அப்போ அதுக்கு எதிர்த்து தின்னாது. இது எல்லா கட்சியிலையும் உண்டு. நீங்க சொல்றது இப்ப விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தில் இருக்கிற இயங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதில் அடங்குமா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு காலத்துல கட்சி மாநில குழு இருக்கும், ஒரு தொகுதியில ஒரு 5 சீட்டு கூட்டணியில பேசி வாங்குறாங்கன்னா அந்த 5 சீட்டு எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்ட குழு வந்து கூட்டம் நடத்துவாங்க. மாநில குழு வந்து உட்காருவாங்க, யார் தேர்ந்தெடுக்க போறேன்னு இது பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த மாவட்ட குழு பகுதி குழுக்கள் வச்சிருப்பாங்க, அந்த பகுதிக்குள்ள இருந்து இவரு தான் சிறந்த இவரை போடலான்னு வருவாங்க. அப்போ அவருக்கான சீட்டை கொடுப்பாங்க. அவர் யாராக இருப்பார்னா பெரும்பாலும் ஃபுல் டைமராக இருப்பார். ஃபுல் டைமர்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் ஃபுல் டைமர்னா கட்சி கொடுக்குற அலவன்ஸ் வாங்கி வாழ்க்கை நடத்துவாங்க. பாலபாரதி இவங்களாம் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயும் வேலை செய்யக்கூடாது, கட்சி தான் அலவன்ஸ் கொடுக்கும், கட்சி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கும். அவங்க வேலை கட்சிக்காக உழைக்கிறது, மக்களுக்காக உழைக்கிறது. எம்பிக்கு நின்னாலும் எம்எல்ஏக்கு நின்னாலும் அவங்களுக்கான ட்ரெஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஜெயிச்சு வந்தவொடனே கட்சி அந்த சம்பளம் வர்றதில்ல, அதெல்லாம் நேராக கட்சிக்கு தான் போகும். வழக்கம் போல் அவங்க கட்சி கொடுக்குற அலவன்ஸில் தான் அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. இது கம்யூனிஸ்ட் கட்சியில் நடந்தது, இது நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வாரிசுக்கு இடம் இல்லை, ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் அதுலேயும் மார்க்சிஸ்ட் கட்சி சிறப்பாக இருந்தது. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியும் போன தடவை 10 கோடி டிஎம் கேட்ட வாங்கினாங்கன்னா பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அதனால அங்கேயும் இது தேர்தல் செலவுகளுக்கு எதுக்கு வாங்குறீங்க? கொடி நடணும், கூட்டம் போடணும், அதுக்கு தான் தொட்டத்தை வசூல் பண்ணுறீங்க, எல்லாம் உண்டியல் வசூல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுதாங்க முக்கியம்.
நீங்கள் முதலாளித்துவ கட்சிகள்கிட்ட நீங்கள் கூட இருக்கிற கட்சிகிட்ட திட்டு வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களை எப்படி பார்ப்பான்? இது வரைக்கும் வாங்கலை, நான் ஃபஸ்ட் டைம் போன எலெக்ஷன் தான். கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ வந்துச்சு? 1920 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1964 பிரியுது. அப்போத்துலேருந்தே இந்த இதெல்லாம் கிடையாது. டாடா ஒரு தடவை எல்லா கட்சிக்கும் பெரிய நிறுவனங்கள் வந்து தேர்தல் வந்தால் பணம் கொடுப்பாங்க, இந்த தேர்தல் பாண்டு வந்துச்சுல்ல அது மாதிரி பணமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அது வந்து ரெஜிஸ்டர்டு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 19 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அவங்களுடைய இதை பார்த்து பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீ யார் எனக்கு கொடுக்குறது? ஏன்னா உனக்கு எதிராக நாளைக்கு போராடுவேன், உன்ட்ட பணம் வாங்கினா இதுதான். அதனால் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஏன் உண்டியல் இரும்பு கண்டுபிடிச்சப்போ உண்டியல் கண்டுபிடிச்சாங்களாம் விமர்சனம். நான் நேர்மையாக இருக்கேன், நான் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறேன், நான் அதை வச்சு செலவு பண்ணுறேன். அதனால தான் அவங்களால எடுபட முடியல. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் தலைவர்னு யாரும் வரமாட்டாங்க. கேரளாலேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ அங்கே ஏற்கனவே சுதந்திரத்துக்கு போராடினவங்க அப்படி வந்தவங்கனால அங்கே பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரிய இயக்கமாக இருந்தனால அடுத்தடுத்து தலைவர் வரும்போது அவங்க மக்கள் தலைவராக மக்கள் பார்த்தாங்க. இங்கே ஒரு பெரிய இது இல்லாதனால இங்கே இருந்த குறிப்பிட்ட தலைவர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரிய தலைவர்களாக மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே பார்க்குறாங்கன்னா, இப்போ கலைஞர் இருக்கார், கலைஞருக்குள்ள ஸ்டாலினை தான் வரணும் அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாலின் மையப்படுத்தி வரும். அடுத்து ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி அவரை மையப்படுத்தி வரும். அடுத்து இன்பநிதி வரார்னா அது அப்படி வரும். இதில் சைடில் மற்ற உறவினர்கள் அப்படி இப்படி வருவாங்க. ஏடிஎம்கேலையும் அந்த மாதிரி வரும். என்னமோ தெரில, எடப்பாடி கொண்டு வரல அவர் பையனை. இப்போ மற்றவங்களாம் வாரிசு அரசு ஏதோ ஒரு வகையில் வருவாங்க. வாரிசு அரசியலே முதலாளித்துவ அரசியல்னா நீங்கள் மறுக்கவே முடியாது. என்னமோ டிஎம்கேல மட்டும் இருக்குங்கலாம் கிடையாது. அதிமுகவில் இருக்குது, காங்கிரஸில் இல்லையா? வாரிசு அரசியலில் முதல்ல கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ் தான் இருக்கும். இந்திரா நேரு, இந்திரா, ராஜீவ், இப்படி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மாநிலத்திலையுமே எல்லா இதுலேயுமே இப்போ சிராக் பாஸ்வான் இருக்காரு, அவர் பீகாரில் ஒரு தலைவருடைய பையன், லல்லு பையன் தேஜஸ்வி யாதவ் இருக்கார். இது மாதிரி எல்லா இப்போ இவர் இருக்கார், அகிலேஷ் இருக்கார், யார் அந்த மாதிரி எல்லா மாநிலத்திலுமே வாரிசுகள் இருக்கிறார்கள். அதனால் இந்த வாரிசு அரசியல்ன்றது இப்போலாம் மறைஞ்சி போச்சு. அது பேசுறதுனா அது ஒரு அம்மையா, அவர் தான் தலைவர், அவருக்குள்ளே வர மாதிரி யார் வருவான்? அப்படி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இப்போ இந்த கேட்குற கேள்வினால் ஒரு சும்மா ஏதோ நம்ம ஒரு இதுக்கு பேசிக்கலாம். அவர் தான் வரப்போகிறார் துணை முதல்வராக. அது என்றைக்கு வரப்போகிறான்றதுலாம் பிரேக்கிங். நான் சொன்ன முன்னாடியே 21 இவர் சொல்லலாம், ராஜகண்ணப்பன் இல்லை, அவருக்கு எதாவது தகவல் வந்திருக்கலாம், அதை ரெண்டு பத்திரிகைகள் போடலாம், இந்த ரெண்டு பத்திரிகையாளர்கள் சொல்லலாம், ட்வீட் பண்ணலாம், நாளைக்கு வந்துட்டா பார்த்தியா நான் தான் சொன்னேன்லாம். அவங்க தான், மற்றபடி அவர் தான் துணை முதல்வர். அதை யாரும் மாற்ற முடியும். துறை முருங்க தரப்போகிறாங்க, வராது. இப்போ தமிழக அரசின் செயல்பாடுகள் வந்து இந்த சமீப காலங்களில் எப்படி இருக்கு திட்டங்கள் சொல்றேன்? சமீப காலங்கள் இல்லை, 2021 இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு வந்த பல விஷயங்கள் வந்து பண்ணலை, சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க. அதனால் ரெண்டும் இதுதான், பெரும்பாலும் சொன்னதை செய்யவில்லை என்பது விமர்சனமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுறதுனாங்க பண்ணலை. இன்னும் பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன்னாங்க, பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கிறேன்னாங்க. பல இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர நாங்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கொரோனாவில் ஒர்க் பண்ண டாக்டர்கள்லாம் நான் வந்தால் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு நான் பணி கொடுப்பேன்னாங்க, செய்யலை. ஓய்வூதியம் போக்குவரத்து தொழிலாளி ஓய்வூதியத்தை நீங்கள் 100 நாளில் எங்கள் ஆட்சி வரும், நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்க, வந்தோன்னே உங்களுக்கு கிடைக்கும்னாங்க, செய்யலை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அந்த மற்ற விஷயங்கள், அந்த ஊதிய உயர்வு மற்ற விஷயங்கள் இது. ஏன் நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் பில் வரும்னாங்க. நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். 500 லேருந்து 510 யூனிட் ஆகிடுச்சுன்னா அந்த 10 யூனிட்டுக்கு ஒரு அமௌண்ட் வராது. இந்த மொத்த 510க்கும் ஒரு அமௌண்ட் ஏறிடும் டபுளாக. இது அப்போ 500 யூனிட்டுக்கு 3 ரூபா 75 பைசானா 510 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 ரூபா ஆகிடும். அப்போ 6 ரூபா ஆயிடுச்சுன்னா 510க்கும் 6 ரூபானா 3000 சில்லரை வந்துடும். 10 யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு நீங்கள் 3000 சில்லரை எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து மாதம் மாதம் கொண்டு வருவோம் நாங்கள். அப்போ மாதம்னா நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 250 யூனிட் தான் வரும். அப்போ 3 ரூபா சில்லரைனா நீங்கள் 500 நீ யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அப்போ இந்த அது என்னாச்சு? இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் சொன்னது, எனக்கு என்ன சொன்னது தான் செய்வோம், சொல்லாதையும் செய்வோன்றதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இந்த சென்னை உடைய இந்த மழைநீர் வடிகால்லாம் நம்ம போன மழையில் பார்த்தோம். இப்போ கூட சவால் விட்டார் வந்தப்போ, மாதிரி மழைநீர் தேங்குதுன்னுலாம் சொல்கிறாங்களே,
எங்க சொல்றாங்க, யார் சொல்றா, அவன் பயந்துட்டாப்புல முதல்வரே நம்மள இப்படி கேட்கிறாரு, இல்ல இல்ல சொல்றாங்க விமோசனமா இருக்கு, அதனால நீ காமிங்க எங்க காமிங்கன்னாரு. அன்னைக்கு நைட்டு இயற்கை காமிச்சிருச்சு, குரம்பேட்டை அந்த சைடுலாம் சரியான மழை பெஞ்சு நல்லா முழங்கால அளவுக்கு தண்ணி ஓடுச்சு. இது இன்னும் நமக்கு பருவமழை வரலை, வடகிழக்கு பருவமழை. நீங்கள் காலநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வச்சு செய்யுது, பக்குன்னு இருக்குது நமக்கு. இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை வரும்போது என்ன ஆகுமோ தெரியாது, ஏன்னா அதிக அளவில் புயல்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவி வெப்பமயமாதனால இப்போ நீங்கள் வயநாட்டில் பிரச்சனை, அரபிக்கடலில் உடைய வெப்பம் வந்து உங்களுக்கு இதாகி மேக வெடிப்பாக மாறுது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் 57 சென்டிமீட்டர் பெய்யுது, உங்களுக்கு இதாகுது. ப்ளஸ் மனுஷனை இயற்கைக்கு எதிராக பண்ண வேலைகள், ஷர்ட் கட்டினது, சுரங்க அமைச்சது, பல வேலைகள் எல்லாம் சேர்ந்து வச்சு செஞ்சிச்சு. இப்போ நமக்கு இங்கே வங்கக்கடலில் இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா சேம் இதே பாதிப்பு வந்துச்சுன்னு என்ன பண்ண முடியும், நம்ம தாங்குற அளவுக்கு என்ன இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்தால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்த உடனே நாங்கள் தான் பண்ணுறோம் பாருங்கள். அதனால் இந்த நீங்கள் அடுத்த கேள்வி கூட கேட்கலாம், சார் இதெல்லாம் இருந்தால் கூட 2024 அவங்க ஜெயிச்சிட்டாங்களே, 40-40 வந்தாங்களே, அப்போ மக்கள் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அது வந்து கிடையாது. நீங்கள் 40-40 ஏற்றுக்கிறதுனா வந்து அவர் வந்து கலைஞர் அவங்க அப்பா பாணியில் அந்த கூட்டணியை வலுவாக வச்சுருக்காரு, கூட்டணியை வலுவாக வச்சிருக்காரு. அன்பா அடுத்ததாக பேசலாம் சார். இப்போ என்னன்னா நீங்கள் இவ்வளோ விமர்சனம் சொன்னீங்க தமிழக அரசு வந்து இதில் செயல்படுத்தலை அது படுத்தலை அப்படின்லாம் ஓகே. இப்போ ஆப்போசிட்டே வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி இருந்தால் தானே, எதிர்கட்சியாக செயல்படுது அதிமுக, இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மக்கள் கிட்ட எதுவுமே சேர்க்குறாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருஷம் அதிமுகக்குள்ள ஓபிஎஸை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த சண்டையிலே இவர் எனக்கு என்னென்னு யார் ஒருங்கிணைப்பாளர் யார் பூச்சியாளர்னு சண்டை ஒரு பக்கம் ஓடி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர் திமுகவை அடிக்கிறது கொஞ்சம்னா ஏடிஎம்கே அதிகமாக அடிச்சுருந்தார். இவங்க வந்து இதுக்குள்ளே பதில் சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சியாக ஏடிஎம்கே செயல்பட்டதான்னு கேட்டால் இல்லை, பூஜ்ஜியம். முதல் 2 வருஷம் எனக்கு என்னென்னு இருப்பான், அவர் ஓபிஎஸ் பஸ் சொல்லுவார், ஓபிஎஸ் ஒரு பஸ் சொல்லுவார், இல்லாட்டி கவர்மெண்ட்டை கண்டிச்சு இவர் ஒரு அறிக்கை விடுவார், ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விடுவார், ஒரே கட்சிக்குள்ளே 2 அறிக்கை வரும், ஒருத்தர் ஆதரிப்பார் ஒருத்தர் எதிர்ப்பார், அப்புறம் சட்டசபையில் பக்கத்தில் சீட்டு போட்டு வச்சு வெறுப்பேற்றுவாங்க. அவர் நான் எங்கள் எதிர்கட்சி துணைத்தலைவர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டோம், அவர் இங்கே உட்கார வைங்க, இவரை கிளப்புங்கன்னா கிளப்ப மாட்டாங்க, இப்படிலாம் ஓடிட்டு இருந்தது. பிஜேபி கூட ஒரு பக்கம் பிரச்சனை, இதெல்லாம் வரும்போது அவர் அதுக்கான வேலையை செய்யலை. அதோடைய விளைவு அண்ணாமலை அதை கையில் எடுத்துக்கிட்டார், அப்போ அண்ணாமலை ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது வந்து அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர் வந்து கொஞ்சம் விகரசாக இறங்கினார். ஆனால் திமுக அதை விட திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு லெவல். இவர் என்ன தான் இறங்கி பண்ணாலும் அங்கே பாஜகவோட பிரச்சனை ஆகி என்டிஏலேருந்து வெளியில் வந்துட்டு இனி பாஜகவோட கூட்டணி இல்லை 2026 இல்லைன்னாலும் அவர் அறிவித்தாலும் இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இல்லை இல்லை இது நான் சும்மா கள்ள உறவு எப்போ நல்லா சேர்ந்துருவாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும். அப்புறம் பிஜேபி வந்து தான் வெயிட்டு, அண்ணாமலை வெயிட்டு, ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லை, அதனால் இந்த தடவை அதிக வாக்குகள் வாங்கன்னு ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து எல்லோரும் பயன்படுத்துவாங்க. அது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி, அது பண்ணலாமுன்னா பண்ணலாம், அதுதான் ஒரு வெற்றிக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஊடகங்கள் பெரும்பாலும் அரசு ஆதரவு ஊடகங்களாகவே மாறிப்போச்சு. இவங்க என்னதான் எதிர்கட்சி நேற்று ஒருத்தர் பேட்டியில் கேட்குறாரு, என்னங்க ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லை, எந்த அறிக்கையும் காணும் அப்படின்றாரு. நேற்று அறிக்கை விட்டார், இன்றைக்கி அறிக்கை விட்டார், டெய்லி தான் விடுறாரு. ஆனால் அது ஒரு பெருசாக எடுத்து பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதெல்லாம் வந்து இல்லை, அதை ஒரு பெருசாக காமிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் விக்கிரசாக சண்டை போட மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அப்போ எது சண்டை, நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஒரு சீமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பேச்சு அறிக்கை மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அசைச்சு பார்க்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் டேரிங்காக அடிக்கிறார் இந்த விஷயம் எப்படின்னு அடிக்கிறார். அதனால தான் சின்னம் போனாலும் அதோடய பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடவே வந்து 40 தொகுதியிலையும் ஆளை போட்டு ஜெயிச்சு காமிக்கிறார். அந்த அதாவது அவங்களுடைய வாக்குகளை உயர்த்தி காமிக்கிறாரு. இந்த மாதிரி வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, பெரிய அளவில் அறிமுகமான வேட்பாளர்லாம் கிடையாது. 40லையும் நல்ல பட்டதாரிகள் பெண்கள் பாதிக்கு பாதி பெண்கள் எல்லாம் நிப்பாட்டுற, தைரியமாக நிப்பாட்டுறாரு. பணம் இல்லை இருந்தாலும் பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க, சின்னம் முடக்கப்படுது, புது சின்னம் குறுகிய காலத்தில் கொண்டு போகிறாங்க, ஸ்டாண்ட் பண்ணுறாரா இல்லையா? அது காரணம் என்ன? வாய் ஒன்று தான், அவர் பேசுகிற கருத்துக்கள் அந்தளவுக்கு ரீச் ஆகுது. அப்போ சீமான் வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதா கவர்மெண்ட் பார்க்குது. அந்தளவுக்கு நீங்கள் பண்ணலையே,
ஒருவேளை இந்த நிலைமை வந்து அதிமுக ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னா, அதிமுக இப்ப பிரிஞ்சிருக்காங்க எல்லாரும், ஓபிஎஸ் தினகரன் எடப்பாடி அவங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சிட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும் சார்? அதிமுக திரும்ப தினகரனும் அதிமுக எப்படி ஒன்றிணையும்? எல்லா பத்திரிகையாலும் இந்த கேள்விதான் கேக்குறீங்க, எப்படி ஒன்றிணையும்? அவர் தனியா கட்சி வச்சிருக்காரு, கட்சி தடுத்துற அந்த கட்சி அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்றாரு. அதிமுக எனக்கு சம்பந்த கட்சி நடத்துறாரா இல்லையா? ஆமா, எப்படி ஏடிஎம் இறைய முடியும்? எல்லாருமே இணைஞ்ச பிறகு தன்னுடைய கட்சியை எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம் எங்கேயுமே சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான கட்சி அப்படின்னு சொல்றாரு. நான் கொண்டு போய் நாளைக்கு ஒரு நல்ல நிலைமை வரும்போது அதிமுகவில் அமமுகவை இணைத்து விடுவேன் எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல, அப்படி சொல்லு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, மீட்டெடுப்பது கிடையாது, சொல்லாதப்போ கற்பனை பண்ணக்கூடாது, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. மதிமுக திமுக இருந்து வெளியே வந்துச்சு, இன்ன வரைக்கும் திமுக நினைஞ்சதா கூட்டணி வச்சுக்கிறாங்க, திமுக சின்னத்துல நிக்கிறாங்க. சேம் அதே தான், ஒரு காலத்துல பம்பரத்துல நின்னாங்க, அப்புறமா இதானாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ இவரு நாளைக்கு ஒருவேளை அதிமுகவோட அமமுக கூட்டணி வைத்து ஒரு 10 தொகுதிகளோ 5 தொகுதிகளோ போட்டியிடலாம் அப்படின்ற நிலை வரலாம். அவரு கையில கட்சி போவோம், டிடிவி வந்து அதிமுக இணைவார்ன்றதுலாம் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். அப்போ நீங்க டிடிவியை தவிர்த்துட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த மையங்களை மட்டும்? ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அவர் வந்து எடப்பாடி மாதிரி ஒரு கிளை செயலாளர் அப்படி ஒவ்வொரு நாள் படியாக வந்து தனக்கான ஒரு இதை உருவாக்கி வந்த தலைவர் அல்ல. அவர் டிடிவி தினகரனுக்கு பெரிய குளம், அப்போ இப்போ தேனி, அப்போ பெரிய குளம் எம்பி சீட்டில் ஒர்க் பண்ணுறாரு. டிடிவி தினகரனுக்கு பிடிச்சி போகுது. அப்போ டிடிவி தினகரன் அதிமுகவுடைய பொருளாளர், அவ்வளோ வெயிட்டு கட்சியில். அவர்கிட்ட இவர் நகர செயலாளராக இருக்கும் போது பிடிச்சி போகுது, ரொம்ப நல்ல ஆளாகிறாரு, கரெக்டாக நமக்கு ஏற்ற ஆளாக வருவார்ன்ட்டு இவர் சஜிகலாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஒரே சமூகம், அந்த அந்த தென் மாவட்டத்துக்கான அவங்களுக்கான சமூகம் இருக்கும், டக்குன்னு அவரை கூப்பிட்டு அமைச்சராகிறாங்க. வந்த உடனே அமைச்சராகிறார். அமைச்சராகிறது மட்டும் இல்லை, அந்த டைமில் ஜெயலலிதா டான்சி ஏதோ பிரச்சனையில் முதலமைச்சர் பதவி கொஞ்ச நாளைக்கு இது பண்ண முடியாது, இவரை முதல்வராகிறாங்க. அப்போ தான் ஓபிஎஸ் யாருன்னு வெளியில் தெரியுது. இப்படி வந்தவர் தான் ஓபிஎஸ். அவங்க இருக்கிற ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டாங்கன்றதுனால அவரை பெரிய தலைவராக வச்சுருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டங்களை கூட தனக்கான ஒரு கூட்டத்தை அவர் வளர்த்துக்கிட்டது இல்லை. இதே எடப்பாடி இவங்கெல்லாம் முன் சீட்டில் இருப்பாங்க, ஐவர் குழு நால்வர் குழுன்னு இருக்கும். அந்த இவர் நத்தம் விஸ்வநாதன், ஓபிஎஸ்ஸு, வைத்தியலிங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எடப்பாடியும் ஐவர் குழுல இருந்தது இவர். அதெல்லாம் அப்புறம் 2015 2015 முன்னாடி வரைக்கும் இவரெல்லாம் பின் சீட்டு, அந்த அளவு கிடையாது. ஆனால் வராருல, நான் ஒன்று சொல்கிறேன், 2017 எடப்பாடி முதலமைச்சர் ஆகும்போது ரொம்ப பேர், அப்போ சசிகலா தான் ஆக்குறாங்க, ரொம்ப பேர் இவர் தான் இது எடப்பாடி அண்ணன் எடப்பாடுன்றாங்க. அந்த படத்தில் எடப்பாடி யாருன்னு காமிச்சா பல பேருக்கு தெரியல. 2017 முதலமைச்சர் ஆகுது முன்னாடி எடப்பாடினா, இப்போ ஸ்டாலின்னா கண்ணை முன்னா அவங்களுக்கு அவர் உருவம் தெரியும், எடப்பாடினா யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக எல்லா அமைச்சரும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கும் நான் காமிப்பேன், யாராவது ஒரு அமைச்சர் படத்தை திமுக இல்லையா, ஒரு 4 அமைச்சர் படத்தை கொண்டு போய் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட காமிச்சு யாருன்னு கேட்டுன்னு தெரியாது. அந்த லெவலில் தான் இருக்கிற திமுக அதிமுக உதயசூரியன் வெட்டலை, அவ்வளோதான். அதனால் எடப்பாடி அவர் போராடி வந்தார்ல, அந்த மாதிரி ஓபிஎஸ் வரல. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சசிகலாவுக்கு உட்பட்டவராக, ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை புரியவராக இருந்ததுனால 2-3 தடவை அவரை இல்லாதப்போ முதலமைச்சராக்குனாங்க, வச்சுக்கிட்டாங்க. அவரும் அது விசுவாசமாக இருந்தார், தனக்கான ஒரு இதை வளர்த்துக்கல. போன பிறகு இவர் வந்து முதலமைச்சர் தான் எதிர்பார்க்குறாரு. அப்போ அவங்க பொதுச் செயலாளராக வராங்க சசிகலா, அவங்களே முதலமைச்சர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இவர் அங்கே வாக்குவாதம் ஆகும்போது இவர் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் சசிகலாவுக்கு சிறை தண்டனைன்னு வர்றப்போ அவங்க இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆகணும்னு பண்ணுறாங்க. இவர் வெளியில் வந்து தர்மயுத்தம் நடத்துகிறாரு. அந்த தர்மயுத்தம் கூட எப்படி நடத்தினான்றதெல்லாம் அப்புறமா குருமூர்த்தி போன்றவர்கள் சொன்னாங்க, இவங்களுக்கு தெரியும். அதில் கூட அவருடைய சொந்த கருத்து இல்லை. தர்மயுத்தம் நடந்து 11 MLAவோடு இருக்கார், ஒன்றும் இல்லாமல் போகிறாரு. அங்கே இவங்க ஆட்சியில் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் பிஜேபிலாம் பேசி எல்லாம் இது பண்ணி அவங்க எப்படி பார்க்குறாங்க, சசிகலாவே ஏடிஎம்க்கு விட்டு சுத்தமாக நகர்த்தணும், டிடிவியும் நகர்த்தணும், ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணோம் தான் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரோம். அப்போவும் எப்படி வராரு, அவர் வந்து துணை முதல்வராக வராரு, ஒருங்கிணைப்பாளராக வராரு, மேலே இருந்து திணிக்கப்படுகிறார். சார்பாக எதுவுமே பண்ணலையோ, எப்படி ஒரு 11 MLAவோட வெளியில் போனவர், ஆட்சியை கைவிழுக்கிறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர், அவரை கூப்பிட்டு துணை முதல்வராகவும் இதுவாகவும் ஆக்கிடுவாங்களா? எடப்பாடி ஆக்குவாரா? அவர் தர்மயுத்தம் பண்ணது குருமூர்த்தி அவர்களால் தான் பண்ணார்,
யார ஒரு பேச்சை கேட்டுதான் அவங்க செயல்படுறாங்க. அப்ப தற்சார்பு அந்த மனநிலை ஓபிஎஸ் கிட்ட இல்லவே இல்லை. இருந்துச்சுன்னா எடப்பாடியும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வந்த பொழுது பொதுக்குழுல அவர் ஒரு 60%, இவர் ஒரு 40%, அவர் ஒரு 65 மாவட்ட செயலாளர்ல அவர் ஒரு 25 வச்சிருக்காரு, எடப்பாடி ஒரு 45 வச்சிருக்காருன்னா உங்களுக்கு அந்த மரியாதை இருக்கும். பொதுக்குழு மொத்தமே 50 பேர் வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர், அவங்க கூட எடப்பாடி கிட்ட போக முடியாதுன்ற கண்டிஷன்ல இருக்கிற 4 பேர், இவங்க ஒரு 4 MLA இதை வச்சுக்கிட்டு இவர் நான் தான் பொது செயலாளர், நான் தான் இதுன்னு போராடினா அப்போ கூட வந்து சிவி சண்முகம் தலைமையில போய் பேசுறாங்க, உங்களை செகண்ட் பொசிஷன் கொடுக்குறோம் பொருளாளராக இருங்க அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன்றாரு. ரைட்டு, அப்போ போட்டி தான் தீர்வுன்னு பொதுக்குழு நடத்துகிறாங்க. பொதுக்குழுவும் போல மொதல் பொதுக்குழுல ஒதுக்கப்படுறா, ரெண்டாவது பொதுக்குழு போகவே இல்லை. அந்த பொதுக்குழுல 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி, அதாவது 98-95 மேலே அதிகமான எடப்பாடி ஆதரவு மாவட்ட செயலாளர்ல எல்லாருமே, ஒருத்தர் ரெண்டு பேரும் இங்கே அதுவும் இல்லை, எம்எல்ஏக்கள் 4 பேர் தவிர மற்ற எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது மேக்சிமம் ஒன்றும் இல்லை. மகாராஷ்டிராவில் இந்த கட்சி சிவசேனா வந்து ஷிண்டே உடைச்சிட்டு போகும்போது ஷிண்டே கிட்ட தான் அதிக எம்எல்ஏ எம்பிகள் இருந்ததுனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாச்சு. அப்போ இங்கே மட்டும் ஏன் மாற்றி மாற்றி எப்போ பார்த்தாலும் ஓபிஎஸ் போயிட்டாருன்னா அவ்வளோதான், எங்கே போய் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. தேர்தலில் வெற்றி தோல்வின்றது சகஜம், அது திமுகவும் பார்த்துருக்குது அதிமுகவும் இப்போ பார்க்குது. கலைஞர் சந்திக்காத தோல்வியே கிடையாது. 48 பிரச்சனையை தான் மையப்படுத்தி இப்ப கட்சிக்குள்ளேயே பல குரல்கள் வர்றத நம்ம பாக்குறோம், செய்தி பாக்குறோம். என்னன்னா இணைப்பு சாத்தியமானா மட்டும்தான் குரல் எப்ப வந்துச்சு, இப்ப தொடர்ச்சியா பாருங்க இணையதளத்துல தொடர்ச்சியா வளர்ந்துட்டு இருக்கு, குரல் வந்திருக்கு. அதாவது எடப்பாடி அணியில் இருந்தோம், ஓபிஎஸ் அணியில் இருந்தோம், பெரிய தலைவர்கள் யாரும் பேசல, கீழே இருக்கிற தொண்டர்கள் பேசுறதா வந்து செய்திகள் வருது. அதான் எங்க பேசணும், பேசுறாங்க சார், நான் எவிடன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. எங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீ காட்ட வேணாம் சொல்லுங்க. அதுதான் சார், என்ன செய்திகள், அதாவது திருமுக நம்ம ஆட்சி பிடிக்கணும், 2026ல அதிமுக திரும்பவும் ஆட்சியை பிடிக்கணும்னா அணிகள் ஒன்றிணைய வேண்டும். அது வந்து அது எதிர்ப்பு குரல், அது வந்து கட்சியுள்ள அக்கறை மேல பேசுறது. இப்போ மாவட்டம் தோறும் இப்போ எடப்பாடி போய் பேசுறாருன்னா அங்க 4 பேர் பேசுவாங்க, அதிமுக ஒன்றிணைந்தால்தான் மக்கள் மத்தியில ஒரு உளவியல் ரீதியாக அதிமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா. ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி பார்ப்பாரு, சசிகலா மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னா நம்ம தலைமை என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். சசிகலா வந்தாங்கன்னா சசிகலா மட்டும் வரமாட்டாங்க, திவாகரன் வருவார், எல்லாம் வருவாங்க. அப்போது அவர் அதை பார்ப்பார். இன்னொன்று, இவங்க கஷ்டப்பட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க, கோர்ட்லேருந்து எல்லாத்துலேயும் போய் ஜெயிச்சு நிற்கிறாங்க, மறுபடியும் சேர்க்கணும்னு இவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு வேணால் இருக்கலாம், அப்படி தான் யோசிப்பாங்க. ஓபிஎஸ் முற்றிலும் உரங்கட்டுப்பட்டு விட்டார், அவர் ஒன்றுமே கிடையாது, அவர் எதுவுமே பண்ணி உள்ளே வர முடியாது. கோர்ட்டு மறுக்கணும், சுப்ரீம் கோர்ட் மறுக்கொண்டு இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களில் பூஜ்யம்ன்ற நிலைமைக்கு நீங்கள் சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வருவது என்னுடைய விருப்பம் இல்லை, அங்கே என்ன நடக்குதோ அதை நான் பதிவு பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, ஓபிஎஸ் ஒன்றுமே இல்லைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிங்க, ஒன்றுமே இல்லைன்னா பூஜ்யம் தான், ஒன்றுமே இல்லை. 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, 10 பேர் கூட பொதுக்குழு உறுப்பினர் இல்லை, முற்றிலும் நிராகரிக்கப்படுகிறார். என்னென்ன கோர்ட்டுகள் இருக்க போகிறார், இறுதியில் உச்சநீதிமன்றம் போகிறார், உச்சநீதிமன்றத்துலேயும் பொதுச் செயலாளர் தேர்வு சரி, பொதுக்குழு தேர்வு சரின்றாங்க, இவரை நீக்கினது சரின்றாங்க, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது, சின்னத்தை கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. அப்படி இருக்கும்பொழுது இவர் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டு வெளியனுப்பப்பட்டவர். என்ன ஒன்று, முன்னாள் முதல்வர் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிறதுல ஏடிஎம்கே எதிராக இயங்குகிற ஊடகங்கள் தான் அதிகம், அதனால ஓபிஎஸ் எல்லாம் தூக்கிட்டு சுற்றுறாங்க, அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தா அந்த பேச்சே வந்திருக்காது, கூட்டணி அமையில பல பிரச்சனைகள், அதனால தோல்வியை தழுவுனால இந்த விவாதங்கள் இன்னும் பெருசாகுது. மிகுந்த பணி சூழல் மத்தியில எங்க நேயர்களுக்காக நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.